வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரத்னகுமாரோடைய இயக்கத்தில் ஆக்டர் சந்தானம் நடித்து இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற குலு குலு இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேத்தி தேட்டர்ஸில் ஆன லெஜண்ட் விக்ராந்த் ரோனா ஜோதி இந்த மூணு படங்களுக்கான ரிவ்யூ வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு அந்த வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த குலுகுலு படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்டர் சந்தானமுடைய கேரக்டர் நேம் வந்து கூகுள் ஸோ இவருடைய கேரக்டர் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா யார் வந்து இவர்கிட்ட உதவி கேட்டாலும் உடனே அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தான் இந்த படத்தில் அவர் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பையனை வந்து யாரோ கடத்திடுறாங்க அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாங்க சந்தானமும் உதவி பண்ணுற விதமா அந்த பசங்களோடு சேர்ந்து அவங்களுடைய நண்பனை காப்பாற்றினாரா இல்லையா ஸோ யார் அந்த பையனை கடத்தினா கடைசியாக எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை காப்பாற்றினாங்களா இல்லையா தான் இந்த படத்தோடைய மீதி கதை பொதுவாக ஆக்டர் சந்தானமுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துல எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் வந்து காமெடி இவருடைய படம்னா கண்டிப்பா காமெடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய படத்தையே நம்ம பார்க்க போறோம் ஸோ ஆக்டர் சந்தானம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய கவுண்டர் டைலாக்ஸு பஞ்சு மற்றவங்கள கலாய்க்கிறது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம போகிறோம் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சந்தானம் ப்ளே பண்ணியிருக்கிற அந்த கூகுள் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேரக்டராக காமிச்சிருக்காங்க டோட்டலாக சந்தானம் வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஆக்டர் சந்தானமுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலன்ட்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் அவருக்கு டைலாக்ஸ் ரொம்ப கம்மி அண்ட் பேசுகிற டைலாக்ஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அலந்து பேசுகிற மாதிரி ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ எப்போவுமே கலகலன்னு மற்றவங்களை கலாய்ச்சிக்கிட்டு கவுண்டர் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கிற சந்தானத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அமைதியாக காட்டினது வந்து தப்பு கிடையாது ஆனால் சந்தானம் அமைதி ஆகிறாரு அப்படின்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து காமெடி பண்ணி அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அந்த வகையில் இந்த படத்தில் ஆக்டர் சந்தானம் சுற்றி நடிச்சிருக்கிறவங்களுடைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பெருசாக எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடிக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க பட் படம் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பெருசாக சிரிப்பு வரல ஸோ இந்த குழு குழு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாவே அமைஞ்சிருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எஸ்கே நடிச்ச டாக்டர் படம் எடுத்துக்கோங்க அந்த படத்தோட கதையும் சாதாரண ஒரு ஸ்டோரி தான் ஆனா அந்த படத்துல ஹீரோவா நடிச்ச எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆக்கிருப்பாரு டைரக்டர் நெல்சன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்கே நடித்த படங்களில் பயங்கர ஜாலியாக எல்லோருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு கவுண்ட்ரு கொடுத்துட்டு தான் அவருமே இருந்திருப்பாரு பட் டாக்டர் படத்தில் அவரை ரொம்ப சைலண்டாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு டைலாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் எக்ஸ்பிரஷன் பெருசாக இருக்காது அப்படியே உருந்தான் இருப்பார் அண்ட் பேசுகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அவரை சைலண்ட் ஆக்கினாலும் அவரை சுற்றி இருக்கிற ஆக்டர்ஸை வச்சு காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு அதனால தான் அந்த படமே வந்து ஹிட் ஆச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இந்த குழுகுலு படத்தில் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ இந்த படத்திலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோவான ஆக்டர் சந்தானம் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க பட் அவரை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பட் அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இதுக்கு ஆக்டர் சந்தானத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே டயலாக்ஸ் கொடுத்துருக்கலாம் கவுண்டர்லாம் வச்சிருக்காமோ அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் கொடுத்துருக்காங்க அது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்பாக இருக்கட்டும் செகண்ட் ஆஃப்பாக இருக்கட்டும் ஓவராலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது கண்டிப்பாக லேக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் சில தேவையில்லாத விஷயங்களுமே வந்து வச்சுருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆக்டர் சந்தானமுடைய பேக் ஸ்டோரியாக ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லப்படுது அது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்டோரி வந்து பெருசாக படத்தோட ஒட்டின மாதிரி தெரியல ஆனால் அந்த மாதிரி பேக் ஸ்டோரி வந்து எதுக்காக சொல்லணும் அதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கா அப்படிங்கிறதுமே தெரியல ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது இதை தாண்டி டெக்னிக்கலாக பார்த்தோன்னா படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமாக இந்த குழுகுழு படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சிருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் இந்த படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ்